எப்போதும் பொதுதாண்டா இங்க அடவகாசம் வாங்கி அதை குடிப்போமாடா விமேசோடும் கூட்டம் அதை மறப்போண்டா கொஞ்சம் இரும்பால ரக்க செஞ்சு இனி பறப்போமாடா இங்க இருக்குடா வானோ அதை எட்டி குடிக்க வானாலும் எங்க இருக்குடா தூரம் கிட்ட போக போக அது மாறும் பரிவட்டங்கட்டி பணமாலைய போட்டு இனிப்புகளை வழங்கி ரொக்க பணத்தை கொடுத்து தீபாவளி பரிசை இந்த மாதிரி தன்னுடைய ஊழியர்களுக்கு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஒருத்தர் கொடுத்திருக்காரு. தன்னுடைய ஊழியர்களால தான் தான் இந்த அளவுக்கு உயர்ந்ததாகவும் அதனால தான் இப்படி அவங்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கியிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இவருடைய இந்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவுக்குட்பட்ட எருக்காட்டாஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர் சந்துரு. இவருடைய நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு இவரு தீபாவளி பரிசு வழங்கியிருக்காரு. ஆனா வழக்கம் போல மத்தவங்க மாதிரி இவர் வழங்காம பரிவட்டம் கட்டி 20 ரூபா 50 ரூபா நோட்டுகளால மாலையை செஞ்சு அந்த மாலையை அவங்களுக்கு போட்டுவிட்டு இனிப்புகளை கொடுத்து அதுக்கப்புறம் தீபாவளிக்காக ரொக்க பணத்தையும் கொடுத்து இப்படி தீபாவளி பரிசை இவங்களுக்கு வழங்கியிருக்காரு. கஷ்டப்பட்டு தான் முன்னேறினதாகவும் ஊழியர்களால தான் இவ்வளோ தூரம் தான் உயர்ந்திருக்கிறதாகவும் அதனால தான் இவங்களுக்கு இப்படி தீபாவளி பரிசை இவர் வழங்கியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. இது ஊழியர்கள் மத்தியில பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம 50 ஏழை குடும்பங்களுக்கும் தீபாவளி பரிசை வழங்கி இருந்திருக்காரு. அந்த மனசுதாசார் கடவுள் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படி ஒரு நல்ல மனசோட தன்னுடைய ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு கொடுத்திருக்காரு. ஏழை குடும்பங்களுக்கும் இந்த மாதிரி தீபாவளி பரிசு கொடுத்திருக்காரு. இவருடைய செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, signing off, this is RJ Gautam from Behind Roots.